ஹாய் மெட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம ரொம்பவே அழகான ஒரு லவ் ஸ்டோரியை தான் பார்க்க போறோம். அளவுக்கு அதிகமா பணம் இருக்கிற கொழுப்புல யார் எப்படி போனா என்ன, நாம மட்டும் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு எதை பத்தியும் கவலைப்படாத நம்ம ஹீரோக்கு ஒரு பொண்ணு மேல லவ் வர ஆரம்பிக்குது. இவங்களோட லவ் எவ்வளவு டீப்பானது அப்படின்னா, பணத்தோட அருமை புரியாத இவனை ஒரு நல்ல மனுஷனா மாத்தி இருக்குது. என்னதான் அவங்க ரெண்டு பேரோட லவ் லைஃப் சூப்பரா போனாலும், கடைசியில அவங்க நினைச்சா கூட ஒண்ணு சேர முடியாத ஒரு நிலைமை வந்துருது. அப்படி உங்களுக்குள்ள என்னதான் நடந்துச்சு, கடைசியில அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கறத காட்டி கிளைமேக்ஸா நம்ம கண்ணில இருந்து கண்ணீரை வர வைக்கக்கூடிய ஒரு படம் தான் ஏ மில்லியனர்ஸ் ஃபர்ஸ்ட் லவ். இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவை கட்டுறாங்க, இவன் பேர் கேங். இவன் யார் கூட செமையா ஃபைட் பண்ணிருப்பான் போல, அதனால போலீஸ் இவனை பிடிச்சி ஜெயில போட்டுறாங்க. கேங்க பெயில் எடுக்கிறதுக்காக இவனோட வக்கீல் அங்க வந்து ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு இவனை பெயில் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அப்ப வக்கீல் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்ல, அதை காதல கூட வாங்காம இவன் பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். கேங்க பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவனுக்கு அப்பா அம்மா கிடையாது. இவன் சின்ன வயசா இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட்ல ரெண்டு பேர் இறந்து போயிருப்பாங்க. அப்போ இருந்து இவன் தாத்தா கூட தான் வாழ்ந்துட்டு வந்தான். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவர் இறந்து போயிருப்பாரு. இவன் தாத்தா அந்த ஊர்ல மிகப்பெரிய பணக்காரர். சோ தாத்தாவோட சொத்து அதிகமா இருக்கிறதுனால இவன் சரியா ஸ்கூல் கூட போக மாட்டான், ரொம்பவே திமிராதான் இருப்பான். கேங்குக்கு இன்னைக்குதான் 18th பர்த்டே. சோ இன்னையில இருந்து இவன் ஒரு மேஜர். இதுக்காக என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே பார்ட்டி வச்சு எல்லாருமே ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. அப்படி அந்த சீனை கட் பண்ணி இங்க நம்ம ஹீரோ என்ன காட்டுறாங்க, இவ பேர் சோய். சோய் கையில ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு இதுல இருக்கிற அட்ரஸ் யாருக்கா தெரியுமா அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படி அங்கிருந்து கிளம்பி ஒரு 5-star ஹோட்டலுக்கு வந்து ஒரு ரூமுக்கு வெளியே ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ரூம் குள்ள இருந்து நம்ம கேங் வெளியே வரோம். இவ கேங் ஒரு மாதிரி குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணி போறா. இதை பார்த்த கேங் வந்து, ஏமா நீ நினைக்கிற மாதிரி ஆள் நான் கிடையாது, உனக்கு என்ன பண கஷ்டமா, இந்த அந்த பணத்தை செலவுக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கையில கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறான். அடுத்த நாள் இவன் உட்காந்து காஃபி குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் இவனை பாக்குறதுக்காக சோய் அங்க வந்து தூரமா நின்று இவனே பாத்துக்கிட்டு இருக்கா. இதை பார்த்த கேங் விறுவிறு நம்ம கிட்ட போயிட்டு, உனக்கு என்னதான் வேணும், எதுக்கு நீ என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர அப்படின்னு கேட்க, இவன் நேத்து கொஞ்சம் பணம் கொடுத்துருப்பாள், அந்த பணத்தை ரிட்டர்ன் கொடுத்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. இவன் போனதுக்கு அப்புறமா கேங்க பாக்குறதுக்கு அவனோட ஃபேமிலி லாயர் வராரு. நம்ம ஹீரோக்கு இப்ப 18 வயசு ஆயிருச்சு. சோ இவன் தாத்தாவோட சொத்தை இவன் உரிமை கொண்டாட வேண்டிய டைம் வந்துருச்சு. ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்குது. அது என்னன்னா, இவன் தாத்தா இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷனை போட்டு போயிருக்காரு. இந்த ஒரு பர்டிகுலர் ஊருக்கு போய் இவன் ஒரு கிராஜுவேஷனை கம்ப்ளீட் பண்ணணும். அப்படி பண்ணா மட்டும்தான் இவன் தாத்தாவோட சொத்து ஃபுல்லாவே இவனுக்கு வந்து சேரும், இல்லைன்னா இவனுக்கு 0.1% சொத்து மட்டும் தான் கிடைக்கும். இதை கேட்டதுமே கேங்குக்கு சமக்கம் வருது. என் தாத்தா சொத்து எனக்கு தானே வரணும், நீங்க பாட்டுக்கு நிறைய ரூல்ஸ் போட்டீங்க அப்படின்னா அந்த லாயர் பிடிச்சி திட்டுறான். அவரும் இங்க பாரு கேங்கு, இது நாங்க எடுத்த முடிவு கிடையாது, உன் தாத்தாவோட முடிவு, நீ உன் கிராஜுவேஷனை கரெக்டா முடிக்கிற வர சொத்துல இருந்து ஒரு பைசாவை செலவு பண்ண முடியாது, உனக்கு அந்த ஊர்ல ஒரு குட்டி வீடு பார்த்து கொடுத்துருக்கோம், நீ அங்கதான் தங்கணும், எந்த பிரச்சனையும் பண்ணாம உன் படிப்பை மட்டும் முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி கையில கொஞ்சம் பணத்தை கொடுத்து அனுப்பி விடுறாங்க. இவனுக்கு வேற வழி தெரியல, எப்படியாவது சொத்து நமக்கு வந்துடணும் அப்படின்னு இவன் தாத்தா சொன்ன அந்த ஊருக்கு கிளம்பி போறான். இவன் தங்கறதுக்காக அந்த ஊர்ல ஒரு வீடை ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க, அந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்துறான். சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு பக்கத்துல உள்ள கடைக்கு போய் பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணிட்டு பில் போடுறதுக்காக கவுண்டருக்கு வந்து பார்த்தா அங்க நம்ம ஹீரோயின் சோய் நிக்கிறா. ஏ நீ என்ன இங்க இருக்க, ஓ இங்கே தான் வேலை பாக்குறியா, சரி இந்தா பில் போடு அப்படின்னு சொல்லி இவனோட கிரெடிட் கார்டை கொடுக்குறான். பட் இவன் கார்டை பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. இவனுக்கு செம்ம கடுப்பாயிருது, கையில இருக்கிற காசை கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். தாத்தாவோட ஆசைப்படியே ஃபர்ஸ்ட் டே அவர் சொன்ன அந்த ஸ்கூலுக்கு வரான். இவனுக்கு இங்க படிக்கிறதுல சுத்தமா விருப்பமே இல்லை, ஏதாவது பிரச்சனை பண்ணி டிசியை வாங்கிட்டு இந்த இடத்த விட்டே கிளம்பிடணும் அப்படிங்கிற முடிவோட தான் உள்ள வரான். ஒரு வழியா கிளாஸ் ரூம்குள்ள வந்து பார்த்தா அங்க நம்ம சோய் இருக்கா. ஆக்சுவலா இவளும் இதே கிளாஸ்ல தான் படிக்கிறா, பார்ட் டைம் ஜாபா தான் அந்த கடையில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த கிளாஸ்ல ரவுடி மாதிரி ஒரு பையன் இருப்பான். இவனை பார்த்ததுமே நம்ம கேங் வந்து ஒரு ஐடியா பண்றான், இவனை நம்ம அடிச்சோம்னா நமக்கு டிசியை கொடுத்து அனுப்பிடுவாங்க அப்படின்னு அவனை தனியா மாடிக்கு கூட்டிட்டு போறான். இவனதுக்கு இவன் கூட்டிட்டு போறான் அப்படின்னு கிளாஸ்ல இருக்கிற எல்லாமே பின்னாடியே ஃபாலோ பண்ணி போறாங்க. அங்க வச்சு நம்ம கேங் அந்த பையனை போட்டு அடி அடி அடிக்கிறான். பதிலுக்கு அந்த பையன் திருப்பி கூட அடிக்கல. அன்னைக்கு நைட்டே அந்த அடி வாங்கின பையனோட பேரண்ட்ஸ் நம்ம கேங்க கூப்பிட்டு ஒரு டின்னர் கொடுக்குறாங்க. அப்போ அந்த பையனோட அப்பா வந்து நம்ம கேங்க பார்த்து, நீ நினைக்கிற மாதிரிலாம் என் பையன் பெரிய ரவுடிலாம் கிடையாதுப்பா, இவன் ஒரு டம்மி பீஸ் அப்படின்னு சொல்றாரு. அங்க டின்னரை முடிச்சுட்டு கேங்க அவன் வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கான். போற வழி ஃபுல்லா செம இருட்டு. என்னதான் நம்மளால பெரிய தைரியசாலியா இருந்தாலும் இவனுக்கு இருட்டுன்னா செம பயம், ரொம்ப பயந்து பயம் தான் நடந்து போய்கிட்டு இருக்கான். அப்ப பின்னாடி ஏதோ சவுண்ட் கேக்குது அப்படின்னு திரும்பி பார்த்தா அங்க நம்ம சோய் தான் வந்திருக்கா. என்ன இருட்டுக்குள்ள தனியா நடந்து போய்கிட்டு இருக்க, வா நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சோய் கூட நம்ம கேங் தைரியமா நடந்து போறான். அடுத்த நாள் ஸ்கூல்ல நம்ம சோய் வந்து இன்னும் கொஞ்ச நாள் ஒரு டிராமா காம்படிஷன் வரப்போகுது. அது பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ற மாதிரி காம்படிஷன் தான். சோ யாரெல்லாம் கலந்துக்க போறீங்க அப்படின்னு அவங்களோட பேரெல்லாம் போர்டில் எழுதி போட்டுக்கிட்டு இருக்கும்போது கிளாஸ்க்குள்ள நம்ம ஹீரோ வரான். சோய் அவனை பார்த்து, நீ டிராமால கலந்துக்கிறீ அப்படின்னு கேட்க, எனக்கு அதை சுத்தமா விருப்பமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இவன் நேராக பிரின்சிபல் ரூம்க்கே போயிட்டு, சார் இங்க பாருங்க நான் ஒரு பெரிய பணக்காரன், என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணணும், எவ்வளவு செலவானாலும் சரி நான் அந்த ஸ்கூல்ல கிராஜுவேஷன் முடிச்ச மாதிரி எனக்கு ஒரு சர்டிபிகேட் மட்டும் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்க, அந்த பிரின்சிபல் இவனை பார்த்து, நீ யாரு எதுக்கு வந்திருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நானும் உன் தாத்தாவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஒழுங்கா படிச்சு கிராஜுவேஷன் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்த நாள் கிளாஸ் ஒரு எக்ஸாம் நடக்குது. நம்ம கேங்க தவிர எல்லாருமே அந்த எக்ஸாம் எழுதுறாங்க. இவன் எங்கடா போனா அப்படின்னு பார்த்தா ஸ்கூல்ல கட் அடிச்சு ஒரு கடவாசல உட்காந்து சாப்பிட்டு இருக்கான். வெளியே நல்லா மழை பெய்யுது. அப்ப ரெண்டு குட்டி பசங்க கொடையை பிடிச்சிக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. கேங்குக்கு அந்த ரெண்டு பசங்களை பார்த்ததுமே மைண்ட்ல ஏதோ தோணுது, அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கான். அந்த ரெண்டு பசங்களும் பக்கத்துல இருக்கிற ஒரு ஆர்ஃபனேஜுக்கு போறாங்க. இதை பார்த்ததுமே கேங்குக்கு அவன் சின்ன வயசுல நடந்த விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வருது. ஆக்சுவலா அந்த ஆர்ஃபனேஜ் ஹோம் தான்
கேங்கோட வீடு. இவன் சின்ன வயசா இருக்கும்போது ஃபேமிலி எல்லாரும் இங்கே தான் இருந்திருக்காங்க. ஒரு நாள் எல்லாரும் கார்ல போய்கிட்டு இருக்கும்போது இவங்க போன கார் ஆக்சிடென்ட் ஆகி கேங்கோட அப்பாவும் அம்மாவும் ஸ்பாட்ல இறந்து போயிடுறாங்க. கேங் மட்டும் தலையில சின்ன காயத்தோட தப்பிச்சிடறான். இந்த விஷயங்கள்லாம் அவன் ஞாபகத்துக்கு வர அழுதுகிட்டே அங்கிருந்து போயிடுறான். கேங்க பாக்குறதுக்காக சோயோனோட வீட்டுக்கு வரா. அவளை பார்த்ததுமே பொத்துன்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். ரொம்ப நாளா சரியாவே சாப்பிட்டு இருக்க மாட்டான், அதனாலதான் இந்த ஒரு மயக்கம். இவனும் பதறி போய் அவனை தூக்கி உட்கார வச்சு அவனுக்கு சாப்பாடு எல்லாம் பண்ணி கொடுக்குறா. அடுத்த நாள் ஸ்கூல்ல டிராமா ரிஹர்சல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சோய்க்கு ஹார்ட்ல ஏதோ பெயின் மாதிரி வந்து நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு கீழே விழுந்துடுறா. இதை பார்த்து பதறி போய் கேங் அவளை தூக்கிக்கிட்டு விறுவிறு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறான். ஆக்சுவலா நம்ம சோய்க்கு வந்து ஹார்ட்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கும், கொஞ்சம் நல்லா சாக போறா. இந்த விஷயம் அவளுக்கும் தெரியும், பட் யாருக்கிட்ட இதை பத்தி பேசல. கேங்கும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் சோய பாக்குறதுக்காக வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பட் அவங்கள உள்ள அலோ பண்ணல. சரி வாங்க நம்ம பக்கத்துல இருக்கிற கடைக்கு ஷாப்பிங் போலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கடைக்கு போறாங்க. அப்ப இவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவங்கிட்ட வந்து எனக்கு அது வாங்கிதா இது வாங்கிதா அப்படின்னு கேட்க, இவங்க கிட்ட இருந்த எல்லா காசையும் செலவு பண்ணி அவங்க எல்லாருமே ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறான். ட்ரெஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னு இவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. இவங்க சந்தோஷப்படுறத பார்த்த கேங் வந்து நம்ம கிட்ட அவ்வளவு பணம் இருந்தும் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்ல, ஆனா இவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் கிடைச்சதுமே எல்லாரும் இவ்வளவு ஹாப்பியா இருக்காங்களே அப்படின்னு அதை பார்த்து இவன் சந்தோஷப்பட்டுக்கிறான். ஆக்சுவலா அவன் கடைக்கு போகலாம் அப்படின்னு சொன்னதே சோய்க்கு ஒரு கச்சி வாங்கலாம் அப்படின்னு தான். அடுத்த நாள் சோய் வந்து ஸ்கூலுக்கு வந்ததுமே இவன் வாங்கின அந்த கர்ச்சீஃப சோய் கிட்ட கொடுக்குறான். அவனும் அதை ஹாப்பியா வாங்கிக்கிறா. கேங் வந்து ஒரு ஆர்ஃபனேஜ பாத்துருப்பால அந்த இடத்துல தான் சோயும் தங்கி இருக்கிறா. எப்படி இவனுக்கு அப்பா அம்மா கிடையாதோ அதே மாதிரிதான் சோய்க்கு யாருமே கிடையாது. மறுபடியும் இவளுக்கு ஹார்ட்ல பெயின் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்டு கேங் ஓடி வந்து இவளை பார்க்கலாம் அப்படின்னு போக இவனை உள்ள அலோவ் பண்ணல. நேரம் அவன் டாக்டர் கிட்டே போயிட்டு டாக்டர் சோய்க்கு என்னதான் ஆச்சு பிளீஸ் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்க டாக்டர் உண்மையை சொல்றாரு. சோய்க்கு சின்ன வயசுல இருந்து ஹார்ட்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அது படிப்படியா வளர்ந்து இப்ப ரொம்பவே கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல இருக்குது. அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்ச நாள் அவ சாக போறா. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமான எந்த விஷயத்தையும் கஷ்டமான எந்த விஷயத்தையும் அவகிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க வந்து போயிடுறாரு. இந்த விஷயத்தை கேட்டு கேங்க்கு ரொம்ப கஷ்டமாயிருது. இந்த மாதிரி நேரத்துல தான் நாம அவளுக்கு துணையா இருக்கணும் அப்படின்னு இவன் ஒரு பேஷண்ட் மாதிரி அவளுக்கு பக்கத்து பெட்ல அட்மிட் ஆகிக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு இவன் திரும்பி பார்த்தா பெட்ல சோய காணும். இவன் பதறி போய் எல்லா இடமும் தேடி பாக்குறான். சோய் எங்க போயிருக்கா அப்படின்னா ஸ்டார்டிங்ல ஒரு அட்ரஸ் தேடி ஒரு லேடியை பார்க்க போயிருந்திருப்பாள். அந்த லேடியை தான் இப்ப பார்க்க வந்திருக்கா. அந்த லேடியும் எதுக்கு நீ என்ன அடிக்கடி பார்க்க வர, உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்க சோய் அவங்கள பார்த்து இத்தனை வருஷம் ஆகியும் உங்க முகம் எனக்கு ஞாபகம் இருக்குது, ஆனா நான் யாருன்னு கூட உங்களுக்கு தெரியாம அப்படின்னு கேட்கும் தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த லேடி வேற யாரும் இல்ல, நம்ம சோயோட அம்மா தான். அவங்கள பார்த்து பேசிட்டு சோய் ரிட்டர்ன் நடந்து வரும்போது இவளை தேடி கேங்கு அங்க வந்துடுறான். எங்க போன நீ, உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா, உன்ட்ட ஒரு விஷயம் நான் பேசணும், இனிமேல் நீ வேலைக்கு போய் கஷ்டப்பட வேண்டாம், நானே உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு சோய் வந்து இல்ல நான் கண்டிப்பா வேலைக்கு போகணும், எனக்கு நிறைய காசு தேவைப்படுது அப்படின்னு சொல்றான். இவன் உடனே நீ இருக்க போறதே கொஞ்ச நாள் தானே, இந்த பணத்தை வச்சு என்ன பண்ண போற அப்படின்னு கேக்குறான். சோய் தங்கி இருக்கிற ஆர்ஃபனேஜ் விக்க போறதா பேசிட்டு இருக்காங்க. அப்படி வித்தா பாவம் அங்க இருக்கிற சின்ன பிள்ளைகளை என்ன பண்ணுவாங்க, அதான் காசு நிறைய சேர்த்து நானே இந்த ஆர்ஃபனேஜ் வாங்கிடலாம் முடிவு பண்ணிட்டேன், அதுக்கு தான் நான் வேலை பார்த்து காசு சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டதுமே கேங் நேரம் அவனோட லாயரை பார்க்க போறான். எனக்கு அர்ஜென்டா கொஞ்சம் பணம் தேவைப்படுது கொடுங்க அப்படின்னு கேட்க அவர், நீ கிராஜுவேஷன் முடிக்கிற வர பணம் தர முடியாது, சப்போஸ் உனக்கு அர்ஜென்டா பணம் வேணும் அப்படின்னா உன் தாத்தாவோட சொத்துல இருந்து 0.1% தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல கேங் யோசிச்சு பார்த்துட்டு பரவாயில்ல எனக்கு அந்த பணத்தை கொடுங்க அப்படின்னா அதை வாங்கிட்டு நேர ஹாஸ்பிட்டலுக்கு போறான். டாக்டரை போய் பார்த்து இதுல கொஞ்சம் பணம் இருக்குது, இதை வச்சு எப்படியாவது சோய்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அங்கிருந்து கிளம்பி நேரம் ஆர்ஃபனேஜுக்கு போறான். அங்க ஒரு குட்டி பையனும் பொண்ணும் டிராமாக்கு ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல அந்த குட்டி பொண்ணு வந்து நீ எங்கேயும் போயிடாத, என் கூடவே இரு, அது மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்ல அந்த குட்டி பையனும் நான் இன்னும் 2 மாசம் திரும்பி வந்துடுவேன், நீ எதுக்கு கவலைப்படாத அப்படின்னு சொல்றான். இதை பார்த்ததுமே கேங்குக்கு ஏதோ மைண்ட்ல ஓடுது. அப்படியே திரும்பி பார்த்தா வெளியே நம்ம சோய் நிக்கிறா. சோயை பார்த்ததுமே என்னோட சின்ன வயசு ஞாபகம் எல்லாம் வருது. ஆக்சுவலா சின்ன வயசுல நம்ம கேங்கு சோய் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஒரு நாள் கேங்கோட பேரண்ட்ஸ் வந்து நம்ம அந்த ஊரை விட்டே போயிடலாம் அப்படின்னு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. இதை கேள்விப்பட்டதுமே சோய் இவங்கிட்ட வந்து நீ ஏன் என்ன விட்டு போற, என் கூடவே இரு அப்படின்னு சொல்றா. அதுக்கு கேங்கு நீ கவலைப்படாத, நான் இன்னும் கொஞ்ச நாள் திரும்பி வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அப்படி போகும்போது தான் என்னோட கார் ஆக்சிடென்ட் ஆகி கேங்கோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் இறந்து போயிடுவாங்க. கேங்குக்கு தலையில மட்டும் சின்னதாக அடிபட்டுரும். அப்படி தலையில அடிப்பட்டதுனால அவனுக்கு பழசெல்லாம் மறந்து போயிடும். அதுக்கப்புறம் என்னோட தாத்தா தான் கேங்க வேற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவர் பாசமாக வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயம்லாம் கேங்குக்கு ஞாபகம் வர நேராக சோய்கிட்ட போயிட்டு எனக்கு சின்ன வயசுல நடந்த விஷயம்லாம் ஞாபகம் வந்துருச்சு, உனக்கு தான் நான் யாரும் தெரியும்ல, நீயாவது என்கிட்ட வந்து இந்த விஷயத்தை சொல்லிருக்கலாம் அப்படின்னு கேட்க, நான் நிறைய தடவை உன்னை பார்க்க வந்திருக்கேன், ஆனால் நீ ஏதாவது கோவப்பட்டுரு அப்படின்னு நான் திரும்பி போயிருவேன் அப்படின்னு சொல்ல இவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிருது. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு கேங் சோய்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறான். அவளும் லவ் அக்செப்ட் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்றா ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. பைக்கில் ஊர் சுற்றுறது அப்படின்னு இவங்களோட லைஃபே செம்ம ஹாப்பியாக போய்கிட்டு இருக்குது. இப்படி லைஃப் சூப்பராக போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் நம்ம சோய்க்கு பயங்கரமாக ஹார்ட்டில் பெயின் வருது. கேங் இதை பார்த்துட்டு ரொம்ப பதறி போய் இவளை ஹக் பண்ணிக்கிட்டு உனக்கு ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன் அவன் கூட, உனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லி சோய் ஆறுதல் படுத்துகிறான். எனக்கு உன் கூட வாழணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் எப்போ எது நடக்கும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சோய் ரொம்ப அழ ஆரம்பிக்கிறா. இதை கேட்டதுமே கேங்கால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அவனு சோயை ஹக் பண்ணிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கான். அடுத்த நாள் ஸ்கூலில் சொன்ன அந்த ட்ராமா காம்படிஷன் நடக்க போகுது, நானும் ட்ராமாவில் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன கேங் வந்து இவளுக்காக அந்த ட்ராமாவில் கலந்துக்கிறான். அதில் சோய்க்கும் கேங்க்கும் கல்யாணம் ஆகிற மாதிரி ஒரு சீன் தான் இருக்குது. ரெண்டு பேரும் ட்ராமாலாம் முடிச்சுட்டு ஒரு பார்க்கில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ கேங் வந்து நான் முன்னாடி அவனை பார்க்க வந்திருக்கணும், வராது ஏன் தப்புதா அப்படின்னு சொல்கிறான். சோயும் இவ்வளோ நாள் லைஃப் சோகமாகவே தான் போய்கிட்டு இருந்தது, என்னைக்கு நீ வந்தியோ அப்போ வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், எனக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்கிறான்.
சரி நீ எதுவும் பேசாத, ஒரு மூணு நிமிஷம் நான் தோளில் சாஞ்சு தூங்கிக்கிறேன் அப்படின்னு சோய் வந்து கேங்கோட தோளில் சாஞ்சு தூங்கிட்டு இருக்கா. கொஞ்ச நாட்கள் கழிச்சு காட்டுறாங்க இவங்க ஸ்கூல்ல கிராஜுவேஷன் ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்குது, எல்லா பசங்களும் அங்கே இருக்காங்க ஒரு ஆளை தவிர. ஒரு மூணு நிமிஷம் அவன் தோளில் சாஞ்சு தூங்கிக்கிற அப்படின்னு சொன்ன சோய் வந்து மறுபடியும் எந்திரிக்கவே இல்லை, அங்கேயே இறந்து போயிடுறா. அந்த கிராஜுவேஷன்லாம் முடிச்சுட்டு கேங் ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம கேங்கோட லாயர் வராரு. உன் தாத்தா சொன்ன மாதிரி நீ கிராஜுவேஷன் முடிச்சுட்டேன், அதனால உனக்கு உன் தாத்தாவோட ப்ராப்பர்ட்டிஸ் ஃபுல்லாகவே வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம சோய் வந்து அவள் தங்கியிருக்கிற ஆர்ஃபனேஜ் அவள் வாங்க போகிறதா சொல்லியிருப்பா, அதனால இவங்கிட்ட இருக்கிற காசை வச்சு அந்த ஆர்ஃபனேஜை இவனே வாங்கி அந்த குழந்தைங்க எல்லாத்தையும் இவனே பத்திரமா பார்த்துக்கிறான். இப்போ இவன் இருக்கிற பணத்தை வச்சு இவன் நினச்சா எதை வேணாலும் வாங்கலாம் நம்ம சோயை தவிர. அவளோட நினப்புலையே இவன் வாழ்க்கையை வாழ்றதை காட்டி இந்த படமும் முடியுது. நீங்கள் சொல்லுங்கள் இந்த படம் எப்படி இருந்துச்சு? அடுத்து இதே மாதிரி சூப்பரான படத்தோடு உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை.